कन्ना लिसन हियर मल्टीपल चॉइस क्वेश्चन इन नंबर सिस्टम द सम ऑफ -888 -2020 एंड -2092 find the sum of na enna pananum add pananum right ah ipo inda number nalla gavani actually inda number la endu ezhudikiran naan -2092 -2020 -888 ipdi ezhudanum புரியுதுங்களா 888 எழுதும்போது எப்படி எழுதணும் இதுதான் 100 ஒன்ஸ் 100 888 திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ரைட்டிங் இது ஒரு விதம் இல்ல அப்படின்னாலும் 88 சாரி 88 சரியா அடுத்தது இப்ப இங்க எழுதணும்னு வச்சுக்கோங்க -888 நான் எழுதும் போதே பாருங்க when I am writing I am leaving a gap here நான் இங்க ஒரு கேப் கொடுத்துதான் எழுதுனேன் ஏன் இங்க வந்து 4 டிஜிட் இருக்குது அதனால நான் அடுத்ததை எழுதும் போது என்ன வரும்னா உனக்கு இங்க இருந்து எழுத தெரியலனா நீ இந்த யூனிட்ஸ் பிளேஸ்ல இருந்து எழுது 0202 அப்ப 2020 இது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் அதே மாதிரி மைனஸ் 2092 So there are two ways of writing. ரெண்டு விதமா நீ எழுதி கூட்டலாம். Add when the symbols are same. When the numbers having the same symbol. புரியுதுங்களா? Same symbol. என்ன பண்ணனும்? Add it. Add it and write the same symbol. Otherwise put the same symbol. Write the same symbol. புரியுதுங்களா இந்த நம்பர்ஸ் ஹேவிங் த சேம் சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் எல்லா நம்பருக்கும் ஒரே மாதிரி சிம்பிளா வரணும் இப்ப இங்க என்ன சிம்பிள் வந்திருக்கு மைனஸ் நெகட்டிவ் மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு என்ன சிம்பிள் வந்திருக்கு மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு அப்ப கண்டிப்பா இங்க என்ன சிம்பிள் தான் வரும் மைனஸ் தான் வரும் அப்ப ஆட் பண்ணும் ஆட் பண்ணும்போது என்ன வரும் 8+2 10 ரிமைண்டர் 1 ரிமைண்டர் வரும்போது இப்படி சர்க்கிள் பண்ணிக்கோங்க இல்ல சர்க்கிள் பண்ணலனாலும் ஒன்னும் தப்பு கிடையாது 9+1 10 8+2 10 9+1 10 8+2 10 10+10 20 So remainder என்ன 2 இல்ல இப்படி ஆட் பண்றதுனால ஆட் பண்ணு 1+9 10 10+2 12 12+8 20 20 0 then remainder 2 So 2+8 10 remainder 1 So 5 So -5000 நான் இப்படி ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க வேகமா போட்டுட்டு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நான் போடுற ஆன்சர்ஸ் வச்சுக்கோங்க புரியுதாடா கண்ணா நான் போடுற ஆன்சர் என்ன பண்ணிக்கோங்க ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வச்சுக்கோங்க அதனால மிஸ் போடுற வரைக்கும் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இது வந்து லேட் ப்ளூமர்ஸ்க்காக மிஸ் ஃபுல் ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லித்தரேன் நீங்க தெரியற குழந்தைங்க என்ன பண்ணுங்க நான் கணக்க போட ஆரம்பிக்கும் போது நீ உன்னோட நோட்டை எடுத்து உட்கார்ந்து புரியுதுங்களா ஜஸ்ட் யூ டேக் யூர் நோட் புக் அண்ட் ஒர்க் இட் அவுட் அண்ட் ஃபைனலைஸ் ஆன்சர் தென் யூ கேன் வெரிஃபை த ஆன்சர் நீ ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நீ வெரிஃபை பண்ணிக்க சரியாடா கண்ணா நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டீஜர் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைஸ் equation that comes in the box. So, என்ன கொடுத்திருக்காங்க which one of the following integer which one of the following integer satisfies the equation that comes in the box. So, எந்த integer இந்த box குள்ள வரும்னு கேக்குறாங்க இந்த condition satisfy பண்ணும் முதல்ல இதுல என்னது equal sign இருக்கா அப்ப இது என்னது LHS ரைட்டா இது என்னது RHS ரெண்டு equal னு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்குது என்ன தெரிஞ்சவங்க யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் -80 +30 when the symbols are different when the symbols are different
நோ நீட் டு ரைட் தீஸ் அண்ட் ஆல் ஃபார் யர் ரிமெம்பரன்ஸ். இதெல்லாம் எழுதிட்டு இருக்கணும்னு இல்ல. வென் த சிம்பிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், புரியாத குழந்தைங்களுக்கு சில நேரம் இந்த இதை இது பண்ண முடியலன்றதுக்காக எழுத. வென் த சிம்பிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், சப்ட்ராக்ட், சப்ட்ராக்ட் த நம்பர்ஸ், சப்ட்ராக்ட் த நம்பர்ஸ் ரைட்டா, and put the sign of the symbol from which symbol you are subtracting. Understand? You subtract the number. இப்ப 80 ல இருந்து 30 என்ன பண்ணு, subtract பண்ணு. 80 ல இருந்து 30 போனா என்ன, 50. என்ன 50? minus 50. ஏங்க இந்த minus 50? 80 ல இருந்து 30 subtract பண்றீங்க. அப்ப from which number you are subtracting? எந்த number ல இருந்து நீ subtract பண்ற? 80 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ற. அப்ப 80 ல இருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணா 50. 80 க்கு என்ன சிம்பல் இருக்கு? மைனஸ். சோ மைனஸ் 50. அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப அடுத்து இங்க ரைட்டா ஈக்குவல் டு இங்க பாக்ஸ் இருக்கு, இங்க மைனஸ் 20 இருக்கு ரைட்டுங்களா. சோ யூ கீப் த பாக்ஸ் பிகாஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த நம்பர். இங்க தான் நம்பர் கண்டுபிடிக்கும். இந்த மைனஸ் 20 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? பிளஸ் 20 ஆ மாறும். சரியா? இந்த மைனஸ் 20 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? பிளஸ் 20. இப்ப என்னது சிம்பிள்ஸ் டிஃபரெண்டா இருக்கா? அப்ப சப்ட்ராக்ட் பண்ணுமா? எந்த நம்பர்ல இருந்து? 50 ல இருந்து 20 சப்ட்ராக்ட் பண்றீங்க. அப்ப என்னது 30. அப்புறமேட்டுக்கு சிம்பிள் போட்டுக்கலாம். சிம்பிள் வந்து ஃபைனலா போட்டா போதும். 50க்கு என்ன சிம்பிள்? மைனஸ். அப்ப இந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரணும்? மைனஸ் 30. சரியாடா கண்ணா? இப்ப இப்படி செய்யறதுக்கு பதிலா எக்ஸ் வச்சு அதை செய்யலாம். எப்படின்னா பாருங்க, மைனஸ் 80 பிளஸ் 30 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 20 ரைட்டுங்களா. இப்ப இதை பண்ணி வேற மாதிரியே செய்யலாம். இப்ப இந்த மைனஸ் 20 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 80 பிளஸ் 30 பிளஸ் 20 ரைட்டா எக்ஸ். சோ எக்ஸ் ஈக்குவல் டு இப்ப இது ரெண்டும் சேம் சிம்பிளா. இந்த மைனஸ் 80 அப்படியே வச்சுக்கிறேன் நான். பிளஸ் 30 பிளஸ் 20 வென் த சிம்பிள்ஸ் ஆர் சேம் ஆட் இட் அண்ட் ரைட் த சேம் சிம்பிள். சோ பிளஸ் 30 பிளஸ் 20 னா பிளஸ் 50. இப்ப சிம்பிள்ஸ் ரெண்டும் டிஃபரெண்ட். அப்ப என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? மைனஸ் 30. எப்படி மைனஸ் 30? 80 ல இருந்து 50 சப்ட்ராக்ட் பண்ணா 30. 80க்கு வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, அப்ப மைனஸ் 30. அப்ப விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? மைனஸ் 30. செஞ்சவங்கள செக் பண்ணியாச்சா? வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த சம். Complete the sum. Complete the sum with the correct answer. இப்ப இந்த சம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மாத்திக்கலாம்டா கண்ணா. இப்படி இருக்க கூடாது சம். எப்படின்னா 85, புரியுதுங்களா? இங்க என்ன இருக்கணும்? இந்த பிராக்கெட் வரக்கூடாது. மைனஸ் 12 மைனஸ் இந்த பாக்ஸ் போட்டுக்கோ ஈக்குவல் டு 85. புரியுதா? இந்த பிராக்கெட் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்பதான் நம்மளால அந்த ஆப்ஷன்ல ஆன்சர் கொண்டு வர முடியும். கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக். இப்ப என்ன பண்ணணும்ன்றது பாருங்க. இப்ப இந்த பாக்ஸா 85 ரெண்டு விதமா செய்யலாம். நல்லா கவனிங்க. 85 மைனஸ் 12 ரைட்டா? இதை எக்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, பாக்ஸா வச்சுக்கிட்டாலும் சரி, மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 85. அப்ப 85 மைனஸ் 12 இந்த மைனஸ் எக்ஸ் இங்க போனா என்னவா மாறும்? பிளஸ் எக்ஸ் ஆ மாறிடும். இந்த பிளஸ் 85 இங்க வந்தா என்னவா மாறும்? மைனஸ் 85 ஆ மாறும். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இங்க பிளஸ் 85 இங்க மைனஸ் 85. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்க. அதுதான் ஈஸி. ஏன்னா சேம் நம்பர் இல்லையா? சிம்பிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? பிளஸ் 85 மைனஸ் 85. அப்ப கேன்சல் ஆயிடுமா? அப்ப ஆன்சர் என்ன வருது? மைனஸ் 12. சோ விச் ஒன் இஸ் த ஆன்சர் ஹியர்? மைனஸ் 12. சரியாடா கண்ணா? புரியுதா? இதை எக்ஸ் வச்சாலும் சரி, இல்ல பாக்ஸா வச்சுக்கிட்டாலும் சரி, புரியுதுங்களா? இந்த இடத்துல எக்ஸ் வச்சு போட்டிருக்க, பாக்ஸா வச்சுன்னா என்ன வரும்? இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா இங்க பாருங்க எப்படி வரும். 85 மைனஸ் 12 மைனஸ் பாக்ஸ் ஈக்குவல் டு 85. சோ 85 மைனஸ் 12 இந்த மைனஸ் பாக்ஸ் இங்க வரும்போது பிளஸ் பாக்ஸ் ஆயிடும். அப்ப சிம்பிளே நான் போடல, இங்க மைனஸ் 85 வரும். வேற ஒண்ணும் கிடையாது. இது ரெண்டு வரும்போது பாக்ஸ் ஈக்குவல் டு அது மைனஸ் 12, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இதே சமயம் இன்னொரு மாதிரியும் மாத்தலாம்டா கண்ணா. என்ன மாதிரி மாத்தலாம் அப்படின்னா கவனிங்க,
85 இந்த பிராக்கெட்டோட போட்டோம்னா புரியுதுங்க இங்க என்ன வரும்னா டிவைடட் பை இங்க என்னன்னு வரும் டிவைடட் பைனு வரும் ரைட்டா இந்த சிம்பலை மாத்துறேன் அப்ப என்ன வரும்னா 85 நல்லா கவனிங்க இன்டு 12 இந்த டிவைடட் பை எப்படி வச்சுக்கறேன் இப்படி வச்சுக்கறேன் டிவைடட் பை ஈக்குவல் டு 85 அப்ப இந்த பாக்ஸ் இங்க போய்டுமா இந்த 85 இங்க வந்துருமா பாக்ஸ்னா x னு அர்த்தம் அப்ப இங்க என்ன வரும் 85 into sorry டாக்கனா இங்க minus 12 விடுங்க என்ன வரணும் minus 12 ரைட்டா அப்ப 85 into minus 12 divided by 85 equal to another box அப்ப இந்த 85 85 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப box இருக்கிறதுல என்ன வருது minus 1 இல்ல இதே x வச்சு போறதனால போடுங்க 85 ரைட்டா into minus 12 divided by x equal to என்னது 85 85 into minus 12 divided by x என்ன சில குழந்தைங்களுக்கு இது புரியாது அதுக்காக இப்படி போடுறோம் வேற ஒண்ணும் இல்ல இல்ல அப்படின்னாலும் நீ இன்டூன் மாத்தி இங்க ரெசிப்ரோக்கலா கொண்டு போய்க்கலாம் இந்த இந்த இடத்துல வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடும் வேற ஒண்ணும் கிடையாது ரைட்டுங்களா இப்ப இங்க இங்க இந்த 85 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும் புரியுதுங்களா இப்ப இங்க என்ன வரும் ஈக்குவல் டு 85 இன்டு மைனஸ் 12 டிவைடட் பை x ஏன்னா சின்ன பிள்ளைங்க போது இந்த டிவைடட் பை x இங்க இருந்து இங்க இது போகும்னு தெரியும் ஈக்குவல் டு என்னது 85 அப்ப இந்த x என்ன ஆயிடும் இங்க போயிடும் இந்த 85 என்ன ஆயிடும் இங்க வந்துடும் புரியுது அடிக்கண்ணே 85 into minus 12 divided by 85 equal to x இந்த 85 85 என்ன ஆயிடும் கேன்சல் ஆகும் புரிஞ்சது அடிக்கண்ணே புரியுதா புரியலையா இல்ல அப்படினால இப்படி போடுதா பாரு 85 into minus 12 இந்த divided by xன்றது என்னது ஆக்சுவலா 1 by xன்றது புரியுதுங்களா equal to 85 வேற ஒண்ணும் கிடையாது புரியுதா புரியலையா 1 by x அப்ப இந்த 1 by xன்றது இங்க போகும்போது x ஆ மாறும் ரைட்டா இப்ப பாருங்க 85 into minus 12 equal to 85 into x கரெக்டா அப்ப இங்க வரும்போது என்ன வரும் x equal to கண்ணு உனக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி செஞ்சுக்கோ இப்ப இந்த into 85 இங்க வரும்போது என்ன வரும் divided by 85 அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆகும் புரியுதாடா கண்ணா இப்ப 1 by x அப்ப இங்க போகும்போது இது ரெசிப்ரோக்கல் ஆகும் இந்த 85 இங்க டினாமினேட்டருக்கு வருது சரியாடா கண்ணா இந்த ஒரு கணக்கு வந்து கொஞ்சம் மாத்தி கொடுத்துட்டாங்க அதனால கொஞ்சம் கவனமா செய்யணும் சரியா புரியுதா அடுத்த கணக்குக்கு போலாமா நாம which property of addition satisfies the statement property ஏற்கனவே நம்ம படிச்சோமா என்னென்ன ப்ராப்பர்ட்டி படிச்சோம் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்க இங்க இருக்கு அதுவே கொடுத்துட்டாங்க நாலும் கொடுத்துட்டாங்க க்ளோஷர்னா என்னது க்ளோஷர் அண்டர் அடிஷன் க்ளோஷர் அண்டர் சப்ட்ராக்ஷன் க்ளோஷர் அண்டர் அப்படின்னு பார்ப்போம் இங்க அடிஷன் தான் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா இந்த நாலு ப்ராப்பர்ட்டியுமே நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனா இப்ப இங்க கொடுத்துருக்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி இப்ப பாருங்க மூணு நம்பர் கொடுத்துருக்கனால ஜஸ்ட் யூ மென்ஷன் இட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இப்ப ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சா என்ன ப்ராப்பர்ட்டி மூணு நம்பர் வருதா அப்ப என்ன ப்ராப்பர்ட்டி வெரி குட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோம் கம்யூட்டேட்டிவ் எப்படி வரும் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏன்னு வந்திருக்கும் கரெக்டா கரெக்ட் இல்லையா அடுத்தது இது என்ன வந்திருக்கும் இதுல என்ன வந்திருக்கும் ஏ பிளஸ் பி பிலாங்ஸ் டு என்னன்னு வந்திருக்கும் இசட் அப்படின்னு வந்திருக்கும் இங்க ஐடென்டிட்டிக்கு என்ன வந்திருக்கும் ஏ பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ அப்ப அசோசியேட்டிவ்க்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல்ஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் இட் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் 25 பிளஸ் மைனஸ் 25 அப்ப இங்க கேட்டிருக்காங்க ஆடிட்டிவ் இன்வர்ஸ் ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி ஈக்குவல் டு 25 தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் 25 சிம்பிள் சேஞ்ச் ஆச்சுனா அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்ப என்ன ஆன்சர் இங்க ஆடிட்டிவ் இன்வர்ஸ் ஏண்டா கண்ணா ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன நம்ம சொன்னோம் இந்த இடத்துல ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்றதுக்கு
when you add the numbers இங்க பாருங்க 25 plus 25 minus 25 will give you 0 புரியுதுங்களா when you add a number and its inverse additive inverse you will get 0 additive identity னா என்னது 0 additive identity னு கொடுத்திருந்தாங்கன்னா 0 னு கொடுக்கணும் இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க 25 னு சோ இதுவும் ராங் equal to 25 கிடையாது reciprocal 25 ஓட reciprocal என்னது 1 by 25 புரியுதுங்களா multiplicative inverse இல்லாட்டி இன்னொரு வார்த்தை அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர் புரியுதாடா கண்ணா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா அடுத்தது minus 15 plus 20 plus minus 5 இது ரெண்டு சிம்பல்ஸ் ஒரே மாதிரி இருக்கா புரியுதா minus 15 minus 5 அப்ப எவ்வளவுடா கண்ணா minus 20 ரைட்டா புரியுதா புரியா அப்ப இது என்னவா மாத்திக்கலாம் நம்ம minus 20 அடுத்து என்னது plus 20 இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது additive inverse minus 20 ஓட additive inverse plus 20 plus 20 ஓட additive inverse minus 20 அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர் when you add a number and it additive inverse you will get 0 then what is the answer here 0 புரியுதாடா கண்ணா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா ரைட் இல்லையா when you add a number and its additive inverse you will get a 0 ஒரு நம்பரையும் அதனோட ஆடிட்டிவ் இன்வர்ஸையும் ஆட் பண்ண ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது இப்ப 2 ஓட ஆடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் 2 அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் அதே மாதிரி தான் இங்க மைனஸ் 20 ஓட ஆடிட்டிவ் இன்வர்ஸ் பிளஸ் 20 அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு புரியுதுங்களா என்ன கிடைச்சிருக்கு ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் டி கண்ணுகளா ரைட்டா அதனால மல்டிப்ளிகேட்டிவையும் ஆடிட்டிவையும் குழப்பிக்க கூடாது ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி 0 மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்ன 1 மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 1 ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0 ரைட்டா அடுத்த கணக்கு என்ன 7th சம் பாருங்க ரவி இஸ் ஸ்டாண்டிங் அட் 38 ஃபீட் டெப்த் அப்ப 38 ஃபீட் டெப்த்னா இங்க கவனிடா கண்ணா கொஞ்சம் இந்த கணக்க இங்க பாருங்க மேலே இருந்து கீழே இதுதான் இது டெப்த் இது எவ்வளவு 38 ஃபீட் when water level increases up to 15 feet புரியுதா increases up to 15 feet எப்படி வரும் வாட்டர் கீழே இருந்து மேல புரியுதுங்களா புரியுதா புரியலையா ரைட்டா இது வந்து டவுன்வர்ட்ஸ் இது அப்வர்ட்ஸ் இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் அதனால இது வந்து 38 ஃபீட் ஆனா பட் ஆரோ எப்படி இருக்கு நமக்கு டவுன்வர்ட்ஸ்ல மேல இருந்து டாப்ல இருந்து ஏனா இது வந்து ஜீரோ லெவல் நம்ம இந்த இதுல பாத்துறோம் ஞாபகம் இது ஜீரோ இது என்னது 1 இது என்னது 2 இது என்ன 3 ஆனா இங்க என்னது நெகட்டிவ் மைனஸ் 1 இது என்னது மைனஸ் 2 இது என்னது மைனஸ் 3 அப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கிறோம் மைனஸ் 38 னு எழுதும் இது எப்படி எழுதணும் மைனஸ் 38 இது என்னது 15 என்ன 15 பிளஸ் 15 இது மைனஸ் 38 இது என்னது பிளஸ் 15 நிறைய குழந்தைங்க இது தப்பு பண்றீங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அவங்க சொல்லிட்டாங்க ரவி ஸ்டாண்டிங் அட் 38 ஃபீட் டெப்த் அப்ப ரவி எங்க நிக்கிறாப்ல இங்க கீழே ரைட்டுங்களா இப்ப தண்ணி மேல வந்துரும் இப்படி ஃபில் பண்ணும் போது தண்ணி என்ன ஆகும் மேல வரும்போது ரவி எங்க நீச்சல் அடிப்பாப்ல சொல்லுங்க பாக்கலாம் இந்த இடத்துல நீச்சல் அடிப்பாப்ல இல்லையா இங்கதான் நீச்சல் அடிப்பாப்ல இவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க ஃபைண்ட் அவுட் தி டெப்த் வேர் ரவி இஸ் ஸ்விம்மிங் நவ் நல்லா கவனிக்கணும் ஃபைண்ட் தி டெப்த் வேர் ரவி இஸ் ஸ்விம்மிங் நவ் from top of the pool in the top of the pool லந்து அவங்க எங்க வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்கன்றத பாக்கும் புரியுதுங்களா இப்ப நல்லா கவனி 23 feet above the bottom of the pool கிடையாது ஏன் இங்க எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு 15 தான் ரைஸ் ஆயிருக்கு புரியுதுங்களா அதே மாதிரி 23 feet below
இங்க நல்லா கவனிக்கணும். 23 feet இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பிலோ த டாப் ஆஃப் த பூல். அப்ப டாப் ஆஃப் த பூல்ல இருந்து இப்ப இது 15 நம்ம சொன்னோமா, அப்ப ரிமைனிங் இது எவ்வளவு, 23. ஏன்னா இந்த 38 ல இருந்து 15 சப்ட்ராக்ட் ஆயிடுது. அப்ப இங்க ஆன்சர் என்ன வரும்னா -23. நம்ம சம்மா போடும்போது இப்படி வரும், நம்ம சம்மா போடும்போது -23 வரும். ஏன் இந்த மைனஸ்னு சொல்றேன்றத இப்ப நீங்க கவனிப்பீங்க. இப்ப நமக்கு அப்ப 23 தான் ஆன்சர். அப்ப இந்த ரெண்டு தான், இது ரெண்டுமே கிடையாது, இது ரெண்டுமே கிடையாது. ஏன் 23 தான் ஆன்சர்னு தெரியும். இங்க இங்க கேட்டிருக்கிறது அபவ் த பாட்டம் ஆஃப் த பூல் 23 கிடையாது, இது என்னது, பிலோ த பாட்டம் ஆஃப் த பூல். இதுதான் கரெக்ட் ஆன்சர். எதிராக நான் கரெக்ட் ஆன்சர் பிலோ த பாட்டம் ஆஃப் த பூல். ஏண்டாக நான் பிலோ த பாட்டம் ஆஃப் த பூல் கரெக்ட் சொல்றேன். இப்ப 23 feet கரெக்ட் ஆன்சர்ன்றது உனக்கு புரிஞ்சிருச்சு. அபவா பிலோவானா இங்க கவனிங்க, இதுதான் என்னது, டாப் ஆஃப் த பூல். இந்த டாப் ஆஃப் த பூல்ல இருந்து 23 feet எப்படி இருக்குது, கீழே இருக்கிறீங்க. அவங்க நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறது எங்க அடிச்சிட்டு இருக்கிறாப்ல ரவி, 23 feet கீழே. கீழேன்றது என்னது, பிலோ. அந்த பிலோன்றதுக்கு தான் என்ன வருதுன்னா இங்க நெகட்டிவ் சிம்பிள் வருது, மைனஸ் சிம்பிள் வருது. புரியுதுங்களா, இந்த பிலோன்ற வார்த்தையை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் என்ன வருது, நமக்கு மைனஸ் சிம்பிள் வருது. புரிஞ்சுதா புரியலையா அடிக்கணும். நீ சம்மா போடுறதுனா இப்படி போடலாம். சில குழந்தைங்க இப்படி போடுறீங்க, 38 - 15 = 23. ஆனா இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அபோவா பிலோவான்னு தெரிய மாட்டேன். அதுக்காக மிஸ் இப்படி சொல்லி கொடுத்தா, அப்ப இங்க எடுக்கும்போது டவுன்வர்ட்ஸ் இருக்கும்போது என்ன எடுப்பீங்க, -38. ஏன்னா நம்பர் லைன்ல அப்படி பாத்துருக்கோமா, பாக்கல, -38. இப்ப மேல ரைஸ் ஆகும்போது என்னது, +15. அப்ப ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது -23. அப்ப மைனஸ் வரும்போதே பிலோன்ற வார்த்தை வந்துடும். இப்ப பிலோன்ற வார்த்தை இங்க வருது, இங்க வருது, ஆனா 15 கிடையாது. ஏன்னா எங்க இருந்து கேட்டிருக்காங்க, டாப் ஆஃப் த பூல்ல இருந்து. இதுதான் டாப், இந்த டாப் ஆஃப் த பூல்ல இருந்து வரணும். அதனால இந்த கணக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி நினைச்சுக்காதீங்கன்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒழுங்கா கரெக்டா போடுங்க, இப்படி போடுறதுனால போடு, ஆனா இந்த வார்த்தை கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். இதுதான் கரெக்ட் வே. சும்மா நீங்க இப்படி போட்டுட்டு பிலோ அப்படின்னு அப்ப அர்த்தம் புரிஞ்சுட்டா சொல்லணும், எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லணும். இப்ப நான் டீச்சர்ன்றதுனால ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுனேன். ஆக்சுவலி மேத்தமெட்டிக்கலா நீ செய்யும் போது இப்படி செய்யும், இதுதான் கரெக்டானது. ரைட்டா டாகண்ணா, புரிஞ்சுதா? அதனால நீ கரெக்டா முதல் எதெல்லாம் அன்வான்டோ அதை எடுத்துருங்க. இப்ப இந்த 38 - 15 நமக்கு தேவையில்லை. அடுத்த 23 - 23 வச்சு பார்த்தா இது, அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் சிம்பளை வச்சு பார்க்கும்போது பிலோன்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை இதுல ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் புரியலன்னா கூட புரியுதுங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விதம் என்ன கண்டுபிடிக்கலாம், பிலோ அப்படின்றது நெகட்டிவ் சிம்பளை வச்சா இதுவும் இதுவும், அதுல 15 வராது, 23 தான் வரும். அதனால நீ உன்னோட கன்வீனியன்ட் என்னவோ அது மாதிரி ஆன்சர் கண்டுபிடிங்க. சரியாடா கண்ணா. அடுத்தது சப்ட்ராக்ட் -18 - 22. ரைட்டா, எதுல இருந்து எதை கழிக்கணும், 22ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணணும், -18 சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா, நம்ம சொல்லியிருக்கோமா என்னது, சப்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் த அடிஷன் ஆஃப் த ஆடிட்டிவ் இன்வர்ஸ். அடிஷன் ஆஃப் த ஆடிட்டிவ் இன்வர்ஸ். இப்ப இந்த மைனஸ் அப்ப என்னவா மாறிடும், பிளஸ் ஆ மாறிடும். இந்த -18 ஆடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன, +18. அப்ப ஆட் பண்ணு, எவ்வளவு வருது நமக்கு, 40. புரியுதுங்களா, 8 + 2 = 10, ரிமைண்டர் 1 - 2, 2 + 2 = 4. இல்லையா இப்படி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க, 8 + 2 = 10. ரைட்டா டாக்கண்ணா. சப்ட்ராக்ஷன் கிடையாது, சப்ட்ராக்ஷன் என்னவா மாறிடும், அடிஷனா மாறிடும். சப்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் ஆடிங் த ஆடிட்டிவ் இன்வர்ஸ், வேற ஒண்ணும் இல்லை. இதனோட ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னா சிம்பிள் மாத்தணும். சரியா டாக்கண்ணா, புரியுதா புரியலையா. அடுத்த சம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். Addition of integers as closure property. நம்ம படிச்சிருக்கோம் a plus b belongs to z. படிச்சோமா படிக்கலையா? Addition of integers as associative property. Yes, it is correct. Yeah. a plus b plus c equals a plus b plus c. இதுவும் true தான். Subtraction of integers as closure property. என்ன கொடுத்திருக்காங்க? Subtraction of integer has closure property. Right. A minus B belongs to Z. ஏங்கண்ணா, 3 - 2 belongs to Z. 1 equals 1 belongs to Z. இல்லையா, நல்லா கவனி. -2 + 3. -2 + 3 வேண்டாம், மாத்திக்கலாம், நெகட்டிவ் வர மாதிரி. -3 + 2 equals என்ன, -1. This is also belongs to Z. ரைட்டா, அப்ப இதுவும் வருது. அடுத்தது கவனிங்க, சப்ட்ராக்ஷன் ஆஃப் இண்டிஜஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பாருங்க. இப்ப 5 - 3 - 2
அடுத்து என்னது 5 minus 3 minus 2 அப்ப இது பிராக்கெட் போட்டுக்கலாமா போடலாமா போடக்கூடாது எப்படி வேணாலும் பிராக்கெட் மாத்தி போடலாம் தா இங்க போடலாம் அடுத்து எங்க போட்டுக்கலாம் இங்க போடலாம் இப்ப 5 minus 3 என்ன 2 2 minus 2 என்ன 0 இது LHS புரியுதுங்களா தா இந்த இது ரைட்டா LHS அடுத்து RHS கண்டுபிடிக்கலாம் 5 minus 3 minus 2 3 minus 2 என்னடா கண்ணா சொல்லுங்க 1 சோ 5 minus 1 என்ன 4 சரிங்களா இப்போ இங்க 0 வந்திருக்குது இங்க 4 வந்திருக்கு அப்ப என்னது இது not equal இது என்னது not equal அப்ப என்னது wrong statement எது நமக்கு subtraction of integers as associative property is wrong புரியதா அதாவது that is not correct which one of the following is not correct சரியாடா கண்ணா புரியதாடா கண்ணா அதனால இப்ப இப்ப இது வந்து அடிஷனா மாத்தி தான் செய்யணும் இல்ல டைரக்டா சப்ட்ராக்ஷனால மிஸ் டக் டக்னு அதையே போட்டுட்டேன் இத வந்து சிலர்லாம் மாத்தி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காத மைனஸ் 3 ன உடனே என்ன பண்ணுவோம் இப்ப இது நம்ம செஞ்சுருவோம் இதுல ஒண்ணுமே கிடையாது ஆடிட்டிவ் இன்வர்ஸ் போது ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் 2 தான் வரும் ரைட்டுங்களா ஆக்சுவலா இது எப்படி செய்யணும்னா 2 பிளஸ் இங்க என்ன வரணும் மைனஸ் 2 பிகாஸ் சப்ட்ராக்ஷன் இஸ் தி அடிஷன் ஆஃப் தி ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்ப 0 ரைட் அதே மாதிரி தான் இங்க 5 இங்க என்ன போடுக்கணும் பிளஸ் அப்ப என்ன வரும் minus 1 அப்பேயும் 4 தான் வரும் ஆனா டைரக்டா மிஸ் போட்டா வேற ஒண்ணும் கிடையாது அடுத்து which one of the following is correct இதல பாருங்க 25 minus 0 is 25 எடுத்த உடனே நமக்கு ரைட்னு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு 25 minus 0 is 25 இட் இஸ் கரெக்ட் செக் பண்ணிட்டே வரீங்களாடா கண்ணா 0 minus 25 एक्चुअली இங்க என்ன ஆன் வரணும் minus 25 25 into 0 0 0 by 25 0 so this is the correct answer these three are wrong right ada kana puriyuda adutha in the figure each g box denotes plus 1 idu enadhu plus 1 idu enadhu plus 1 idu enadhu plus 1 appa adutha enna kuduthirukanga r boxes minus 1 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 How many are there? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எத்தனை இருக்கு? 10. என்ன 10? Minus 10. When the symbols are same, add it and put the same symbol. Symbols ஒரே மாதிரியா இருந்துச்சா? Symbols are same, add it and put the same symbol. இங்க என்னது? Plus 3. அப்ப என்ன answer வரும்? அப்ப என்னது? Minus 10. Plus 3. அப்ப என்னது? Minus 7. இல்ல பாருங்க, cancel ஆயிடுது. Minus 1, plus 1. Minus 1, plus 1. Minus 1, plus 1. count and add them what will be the answer if we cross பண்ணி கேக்கலாம் வெரிஃபிகேஷனுக்கு வேணா வச்சுக்கலாம் அப்ப என்ன answer minus 7 what is the answer minus 7 புரிஞ்சுதாடா கண்ணா அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு சமயம் நீங்க உங்க கன்வீனியன்ட் வொர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை மார்க் பண்ணிக்கோ பென்சில்ல அப்புறம் நீ செக் பண்ணிக்கோ வீடியோவை பார்த்து ரொம்ப முடியாத குழந்தை நீ எக்ஸ்பிளனேஷனை பாரு எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு உன்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஆன்சர் வரும்போது பாஸ் போட்டுட்டு பென்சில்ல ஆன்சரை மார்க் பண்ணிட்டு நான் போட்டிருக்க ஆன்சரும் உன்னோட ஆன்சரும் ரைட்டான்னு செக் பண்ணிக்கும் அதை விட்டுட்டு நான் இல்லையா இன்னொரு விதம் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ பார்க்காம எல்லா கணக்கையும் செய் இல்ல மிஸ் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே தெரியாது எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ண ஒரு சம ஃபுல்லா இல்லாட்டி ஒரு அஞ்சு சம கம்ப்ளீட்டா பாத்துட்டு அந்த அஞ்சு சமோட ஆன்சரை உன்னால ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியுதா அப்படின்றத பாருங்க இது எக்ஸ்பிளனேஷனுக்காக மிஸ் இவ்வளவு ஸ்டெப்ஸ் செய்யறேன் ஆக்சுவலா ஒன் மார்க் ரொம்ப ஷார்ட்டா டக் 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 டக்குன்னு செய்யணும் அது மாதிரியும் பழகிக்கணும் சரியாடா கண்ணா புரிஞ்சுதாடா கண்ணா